வணக்கம் எல்லாத்துக்கும். இன்றைக்கி நம்ம என்ன கறி வைக்க போகிறோம்னா பால் சுறா மீன் கறி வைக்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஹாய் கவான் கவான் ஹரி, இன்னைக்கு கிட்ட நான் மசாகா கறி கன்யூ கிட்ட தேவன் பாம்பாங் உண்டோ பல்லுடி பக்காய். ஓகே, சுறா மீன் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ. கிட்ட நம்பி கன்யூ 10 கிலோ டபர் சேகான். வெண்டிக்காய் வந்து தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வெண்டி தெரிச்சுக்கோ. அண்டா புளி 150 கிராம், அசாம் ஜாவு 150 கிராம், பட்டை மிளகாய் தூள், சர்போ சில்லி பவுடர், மீன் கறி தூள், சர்போ இக்கன் கறி பாபாஸ். பட்டை மிளகாய் தூளும் மீன் கறி தூளும் பாபாஸோட தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். என் பெடுவனி பாபாஸ் மே பிராண்ட். ஓகே, சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, வெந்தயம், மஞ்சள் தூள், பிளாக் பேப்பர், உப்பு தேவைக்கேற்ற மாதிரி. நிறைய கவுக்கான் பாம்பார் உண்டோ ரம்பாய். இனி குத்தும்பா, ஜித்தமானி, ஜித்தம் புத்தி, நடைத்தம், ஹப்ப, சிறப்பு குஞ்சி, காரம், தெரிச்சுக்கோ ரச அண்டா. இனி என் பாம்பார் பந்திங். தாலி பூஜாமா வந்து வெங்காயம் 2, இஞ்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். பாம்பசா டுவர் அலியா சிடிக்கே கித்திர பத்தம் கிச்சிக்கு செயல். பூண்டு வந்து நான் முழுசு முழுசாக ஒரு 10 பூண்டு கிட்ட எடுத்து வச்சுருக்கதில். பவம் புத்தி ஸ்ப்ளோ உலாஸ். கொல்லை கத்திரிக்காய் வந்து ஒரு 15 கத்திரிக்காய் இருக்குதுல. திறவங்க நீ கித்த கித்த பக்கம் எத்திரவங்க ஈஜாவ் கிச்சி கிச்சிலுமே. அரைச்ச இஞ்சி பூண்டு, ஹலியா கிசா, பவம் புத்தி கிசா, பெரிய கரண்டியில் 2 கரண்டி, சுடு மக்கான் 2 சுடுவே, தக்காளி பழம் 2 தக்காளி பழம், டொமேட்டோ 2, கருவேப்பிலை தேவைக்கேற்ற மாதிரி, டவுன் கறி 250 கிராம், தேங்காய் பால் 250 கிராம், சந்தான். வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம். இனிடைய கவகவான் பாம்பான் ஒத்த பல்லுடி பக்காய். Yang ini semua 2 teaspoon kawan. Yang bahan-bahan ini semua 2 teaspoon saja. Sudah kecil eh. Okey, minyak pun dah panas. Jom kita pergi masak sekarang. Okey, ini nalla sudu irirchi. Vaanga modha namba vendiyam potukalam. Minyak dah panas, kita masukkan herba. Doda inji potukenga. Masukkan halia. பூண்டு அதோடு சேர்த்துக்குங்க. மசூக்கன் பவம் புத்தி, இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதில் சுத்துரிஞ்ச கிட்ட மசூக்கன் பவம் மேரா தறிக்கிட்டே போட்டோங்க. 2 பவம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்குங்க. கவுல்கன் நீங்கள் விஞ்ஞா செய்ங்கெண்ணெய் வாங்கின். ஓகே, இப்போ கருவேப்பிலை இதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா எண்ணெயோடு வதக்கிக்குங்க. சுத்துருஞ்சி கிட்ட மசூக்கான் டவுன் காரி கவுல்கண்டுங்க மீனா நல்லா எண்ணெயில் வதக்கிக்குங்க வாசம் வர வரைக்கும். அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சது. கவுல்கண்டுங்க மீனா செங்கெண்ணெய் வாங்கின். பத்து கிட்ட மசூக்கான் பாம்புத்தே தான் ஹலியா கிசா. ஓகே, வாங்க அதுக்கு முன்னுக்கு நம்ம கத்திரிக்காய் வெட்டிக்கலாம். Jom kita potongkan terong. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நீரே கவக்கவா கிட்ட மசூக்கா நிறைய கிசா ரங்க பாம்பட்டி கிசா. இது நல்லா வதக்கிக்கீங்க. நீங்க ini kita sesuai untuk anda, sesuai untuk anda berapa banyak anda nak pakai boleh pakai. Karena ini terong kecil, kita pakai banyak sikit.
mereka suka makan terong. கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காய்னால நான் 15 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் ஏன்னா கத்திரிக்காய் வந்து கொள்ளக்காய் இது அதே நீங்கள் பெரிய கத்திரிக்காய் எடுத்துகிறதா இருந்தால் ஒரு 2 கத்திரிக்காய் போதும் பெருசாக இருந்துச்சுன்னா 2 போதும் அப்படி உங்களுக்கு நிறைய சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் ஓகே இப்போ கத்திரிக்காயும் தக்காளி போல இதில் போட்டுடலாம் நம்ம பிறகு இதை மசக்கன் தரும் டொமேட்டோ நான் ஃபுல்லாக போல டொமேட்டோ பாதி எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா எண்ணெயில் வதக்கிட்டுங்க ரவுல் கண்டுங்க மீனா இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து நம்ம தூள்லாம் போட்டுக்கலாம் Kawan-kawan, sekarang kita masukkan rempah-rempah tadi yang kita cakap. மல்லி வந்து இந்த கரண்டில வந்து 2 டீஸ்பூன் எல்லா தூளும் 2 டீஸ்பூன் தான் மல்லி சிறுஞ்சீரகம் பெருஞ்சீரகம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க ini dia kawan-kawan rempah-rempah tadi yang kita cakap semua dah masuk tadi gaulkan dengan minyak ini pepatah melaka tulu min kari tulu nampai kelam பட்டை மிளகாத்தூளும் இந்த கரண்டியில் 2 கரண்டி எடுத்துக்கோங்க பெரிய கரண்டியில் சர்பத் சில்லி பவுடர் 2 சூடு பசா பாபாஸ் மீன் கறி தூள் வந்து இதில் 4 கரண்டி போட்டுக்கோங்க சர்பத் கறி பவுடர் இக்கன் 3 ஓகே முதல்ல வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க முதல்ல கிண்டிக்குங்க நல்லா எண்ணெயோட நான் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ரோல் கண்டுங்க மீனா ஜெங்க மாசோ ஐ கண்டுலு பாக்கிக்கு அப்பிஸ் லோ சஹஜ Tolkan minyak. Ini main nyala wadik gigi ya. Oke, penambatan ini uji gila lah. Oke okay, kawan-kawan, sekarang kita masukkan air. Okay, nah, tani வந்து இந்த அளவுக்கு எடுத்துர்க்கேன். Kita ambil air. Ini adalah வந்து நம்ம புளி தண்ணி வேற சேப்போம். நல்லா கொதி வர வரைக்கும் கொதிச்சானே நம்ம புளி தண்ணி சேர்த்தலாம் அதல. Kita dah masukkan air. Air tercukup anda. Siapa-siapa nak kari tu nak pekat. Masukkan air sedikit saja. Lagi kita nak masukkan air asam jawa lagi. Kita masukkan sedikit dulu bagi dia mendidih. Ini nalla modal kodi varatum. Jauhkan sebati anda. Bagi dia mendidih. Nah, ini dia kawan-kawan. Ini kari dah mendidih. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கறி இப்போ நம்ம புளி தண்ணி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க sekarang kita masukkan air asam jawa இது நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 15 நிமிஷம் அதுக்கு அப்புறம் நம்ம மீன் வெண்டைக்காய் எல்லாம் போட்டுறலாம் அதுல begitu mendidih sehingga 15 menit lepas kita boleh masukkan ikan dengan bendi Kari ini kala warna pun cantik. Okay, kari nalla mulaga sandai ella vandiruchu. Ippa vandu namma idhula meene potralam. Nah, ini dia kawan-kawan. Kari dah cukup mendidih, dah cukup masak. Sekarang kita masukkan ikan yu. Okay, meene yu vendikkaya serthu potuttu nalla kodikka vidunga. Kita masukkan ikan yu, lepas tu kita masukkan bendi bagi dia mendidih lagi. Bendi kau bantu full lah, wewenunah usian lah, arahikada rendah podoh. Bendi tu jangan masuk penuh, masuk separuh pun dah cukup. Baru makan dia, masa kita makan memang best. Kita nambah tu lah, nanti bendi kau potong lah. Kita masukkan bendi. Okay.
Uppu vandu thevai ketta mari potukenga. Masukkan garam tercukup rasa Anda. Ipa nalla kindi utukenga. Bagi gaulkan sebati Anda. Gaulkan slow-slow. Ini nalla oru kodi vandana nama thengai pal potukalam alla. Bagi dia mendidih sekejap sahaja, lepas tu kita masukkan santan. Santan 250 gram tu satu biji santan. Kita kodik kita nolak. Nanti dalam nampak dia tengah palu tiklah. Sekarang kita masukkan santan. Perlu ada lagi kerisnya, ada black pepper potong. Last kali kita masukkan lada hitam. Lada hitam ni siapa-siapa nak masuk sukati Anda. Black pepper potong tu, jenis sakti segera mak urukkan amlok. Pal suara min kari vechachi parunga. Ini dia kawan-kawan, kari ikan yu dah siap. Okay, neenga indha recipe follow panni senji parunga, kandipa nalla irukum. Saaptu parunga unga veetla. Okay, bye. Ini dia kawan-kawan, ikan yu kari dah siap. Kari pun pekat, memang best. Anda pun boleh cuba rumah anda ikut resipi kita. Sekian, terima kasih. Bye-bye.